வணக்கம். புதிய தலைமுறையில் பல்வேறு செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நிலவில் வெற்றிகரமாக கால்பதித்த நிலையில் சூரியனுக்கும் குறிவைத்தது இந்தியா. சூரிய புயலை ஆராய முதல் முறையாக விண்கலத்தை அனுப்புகிறது இஸ்ரோ. சூரியனை ஆராய இன்று விண்ணில் பாய்கிறது ஆதித்யா L1 விண்கலம். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து PSLV C-57 ராக்கெட் மூலம் ஏவப்படுகிறது. ஆதித்யா L1 விண்கலம் 125 நாள் பயணமாக சூரியனை அடையும் என இஸ்ரோ தலைவர் பேட்டி. விண்கலத்தை சுமந்து செல்லும் PSLV C-57 ராக்கெட் மாடலை வைத்து சிறப்பு பூஜை. மும்பையில் நடந்த இந்தியா கூட்டணியின் மூன்றாவது கூட்டம் நிறைவு. தேர்தலை இயன்றவரை இணைந்து எதிர்கொள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம். தொகுதி பங்கீட்டை விரைவில் இறுதி செய்ய இந்தியா கூட்டணியில் முடிவு. முக்கிய முடிவுகள் தொகுதி பங்கீட்டு பணிகளுக்காக 14 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு அறிவிப்பு. பாஜக ஆட்சியின் முடிவுக்கு கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டதாக முதலமைச்சர் முக ஸ்டாலின் உரை. இந்தியா கூட்டணியின் சிறந்த விளம்பர தூதராக பிரதமர் செயல்படுவதாக பேச்சு. இந்தியா கூட்டணியின் கட்சிகளிடையே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என தலைவர்கள் கருத்து. எதிர்க்கட்சி கூட்டணியின் அடுத்த கூட்டம் டெல்லியில் நடக்கும் என தேசியவாத காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு. வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் வைக்காவிட்டால் இனி 2000 ரூபாய் அபராதம். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு அறிக்கை. திண்டுக்கல் மாவட்டத்தில் ராட்சத இயந்திரங்களை கொண்டு சட்டவிரோதமாக மணல் அள்ளும் கும்பல். புதிய தலைமுறை கள ஆய்வில் கனிம வள கொள்ளை அம்பலம். மதுரை மாவட்ட கிராம பகுதிகளில் 13 வயது பிரசவங்கள் அதிகரிப்பு. சுமார் 2.5 ஆண்டுகளில் 1958 பிரசவங்கள் நிகழ்ந்திருப்பதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் அம்பலம். திருப்பத்தூரில் மூட்டை மூட்டையாக ஏரியில் வீசப்பட்ட வெண்டைக்காய்கள் உரிய விலை கிடைக்காததால் கொட்டப்பட்ட அவலம். ஜெட் ஏர்வேஸ் நிறுவனர் நரேஷ் கோயல் கைது. 538 கோடி ரூபாய் வங்கி மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. சிங்கப்பூரின் 9வது அதிபராகிறார் தமிழரான தர்மன் சண்முகரத்னம். 12 ஆண்டுகளுக்கு பின் நடந்த தேர்தலில் 70.4 விழுக்காடு வாக்குகள் பெற்று தேர்வு. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று பல பரீட்சை. சூரியனை ஆராய்ச்சி செய்வதற்கான ஆதித்யா L1 விண்கலம் இன்று விண்ணில் செலுத்தப்படவுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து PSLV C-57 ராக்கெட் மூலம் ஆதித்யா L1 விண்கலம் காலை 11:50 மணிக்கு விண்ணில் செலுத்தப்படுகிறது. 23:40 கவுண்ட் டவுன் தொடங்கிய நிலையில் ஆதித்யா விண்கலம் 125 நாட்கள் பயணப்பட்டு இலக்கை அடையும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். சூரியனை ஆராய இந்தியா அனுப்பும் இந்த முதல் விண்கலம் பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லெக்ராஞ்சியன் புள்ளியில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. ஆதித்யா L1 விண்கலம் லெக்ராஞ்சியன் புள்ளியில் நிலைநிறுத்தப்பட்ட பிறகு சூரியனை 24 மணி நேரமும் கண்காணிக்க உள்ளது. சூரியனில் ஏற்படும் சூரிய நடுக்கங்கள்
பூமியின் புவிகாந்த புலத்தை பாதிக்குமா என்று ஆதித்யா ஆய்வு செய்யும். 1989 சூரிய வளிமண்டலத்தில் ஏற்பட்ட பெரும் வெடிப்பு கனடாவின் கியூபெக் முழுவதும் 72 மணி நேரத்திற்கு மின் விநியோகத்தை பாதித்தது. சூரிய கதிர் பாதிப்பால் 2017 சுவிட்சர்லாந்தின் ஜூரிச் விமான நிலைய செயல்பாடுகள் 14 முதல் 15 மணி நேரம் பாதிக்கப்பட்டன. இதுபோன்று பூமியை பாதிக்கக்கூடிய சூரியனின் நிகழ்வுகளை ஆதித்யா L1 விண்கலம் ஆய்வு செய்கிறது. சூரியனை ஆய்வு செய்யும் ஆதித்யா விண்கல L1 திட்ட இயக்குநராக பணியாற்றி அசத்தி வருகிறார் இஸ்ரோ விஞ்ஞானி நிகர் ஷாஜி. யார் அவர்? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். நிலவின் தென்துருவத்தில் விக்ரம் லேண்டரை தரையிறக்கி சாதனை படைத்த அதே வேகத்தில் சூரியனை நோக்கி அடுத்த பாய்ச்சலை தொடங்கியுள்ளது இஸ்ரோ. சந்திரயான் 3 திட்ட இயக்குநராக செயலாற்றிய தமிழர் வீரமுத்துவேல் வரிசையில் சூரியனை ஆய்வு செய்யும் ஆதித்யா விண்கல திட்ட இயக்குநராக தமிழகத்தைச் சேர்ந்த பெண் விஞ்ஞானி நிகர் சுல்தான் என்ற நிகர் ஷாஜி கவனம் பெற்றுள்ளார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையைச் சேர்ந்த நிகர் ஷாஜி அரசு பள்ளியில் கல்வியை தொடங்கினார். 10 மற்றும் 12 வகுப்புகளில் பள்ளி அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவியாக திகழ்ந்தார். நெல்லை அரசு பொறியியல் கல்லூரியில் பொறியியல் படிப்பை முடித்த நிகர் ஷாஜி 1987 இஸ்ரோவில் பணியில் சேர்ந்தார். இவர் எம் பள்ளியின் மாணவி என்பதில் எங்கள் பள்ளி மாணவிகள் இன்று 2177 குழந்தைகள் இங்கு பயின்று வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார். இஸ்ரோவில் 36 திறம்பட பணியாற்றி வரும் நிகர் ஷாஜி பல்வேறு திட்டங்களில் செயலாற்றி அனுபவம் பெற்றவர். இஸ்ரோவின் கனவு திட்டமான சூரியனை ஆய்வு செய்யும் ஆதித்யா L1 திட்டத்தின் இயக்குநராக நிகர் ஷாஜி நியமனம் செய்யப்பட்டார். பள்ளி காலத்தில் இருந்தே கடின உழைப்பால் உயர்ந்த நிகர் ஷாஜி இப்போது சர்வதேச அளவில் கவனம் பெறும் விஞ்ஞானியாக உயர்ந்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுந்தரமகேஷ். சூரியனை ஆராயும் ஆதித்யா L1 விண்கலத்தை நிலைநிறுத்த L1 எனப்படும் லக்ராஞ்சியன் பாயிண்ட் 1 என்ற பகுதியை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் ஆதித்யா L1 விண்கலம் நிலைநிறுத்தப்பட உள்ளது. நாசாவின் பார்க்கர் விண்கலத்தை போன்று சூரியனுக்கு மிக அருகே சென்று ஆராயாமல் லக்ரேஜியன் புள்ளி என அழைக்கப்படும் L1 என்ற சமநிலை புள்ளியிலிருந்து ஆதித்யா L1 விண்கலம் ஆய்வு மேற்கொள்ள உள்ளது. L1 என்ற லக்ரேஜியன் புள்ளி என்பது விண்வெளியில் உள்ள 2 பெரும் வான்பொருட்களின் ஈர்ப்பு விசை தாக்கத்தால் பாதிக்காமல் விண்கலம் நிலையான இடத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய புள்ளிகளாகும். இந்த புள்ளியில் விண்கலத்தை நிலைநிறுத்தும் பட்சத்தில் அதன் எரிபொருள் செலவு குறைவாக இருப்பதோடு ஆய்வு செய்ய வேண்டிய விண்வெளி பொருட்கள் பற்றிய விசாலமான பார்வையும் விண்கலத்திற்கு கிடைக்கிறது. விண்வெளியில் சூரியன் மற்றும் பூமியைச் சுற்றி L1, L2, L3, L4, L5 என 5 புள்ளிகள் குறிக்கப்பட்டுள்ளன. இங்கு சூரியனின் ஈர்ப்பு விசையும் கிரகத்தின் ஈர்ப்பு விசையும் ஒரு புள்ளியில் சமமாக இருக்கும். அந்த புள்ளியில் விண்கலம் இருந்தால் சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள்ளும் செல்லாமல் பூமியின் ஈர்ப்பு விசைக்குள்ளும் செல்லாமல் விண்கலம் தனித்து செயல்படும். குறிப்பாக L1 புள்ளியிலிருந்து எந்த ஒரு சூழலிலும் ஆதித்யா விண்கலம் தொடர்ந்து சூரியனை கண்காணிக்கலாம். அதாவது கிரகணம் போன்ற எந்த ஒரு வானிலை நிகழ்வும் ஆதித்யா L1 பார்வையிலிருந்து சூரியனை விளக்க முடியாது. இதனால் L1 புள்ளியில் ஆதித்யா விண்கலம் நிலைநிறுத்தப்படுவதாலேயே அது ஆதித்யா L1 என அழைக்கப்படுகிறது. இதுபோன்ற ஒரு கற்பனை புள்ளி விண்வெளியில் இருக்கிறது என்பதை 300 வருடங்களுக்கு முன்பு கண்டறிந்தார் லியோனார்ட் ஆய்லர். அதன் பின்னர் பிரெஞ்சு இயற்பியலாளர் ஜோசப் லூயி லக்ரேஞ்சி என்பவர் இதற்கான சரியான சமன்பாட்டையும் பூமியை சுற்றி 5 புள்ளிகள் இதுபோன்ற சமநிலையோடு இருப்பதாகவும் கூறினார். அவர் மறைந்து 150 வருடங்களுக்கு பிறகுதான் ராக்கெட் தொழில்நுட்பம் கண்டறியப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக நான் பால வெற்றிவேன். ஆதித்யா L1 விண்கலம் விண்ணில் ஏவப்பட உள்ள நிலையில் ஆந்திராவின் திருப்பதியில் உள்ள செங்கலம்மா பரமேஸ்வரி கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தலைமையில் PSLV-C57 ராக்கெட் மாடலை வைத்து பூஜை நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சோம்நாத், ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஆதித்யா L1 விண்கலத்துடன் ராக்கெட்டை விண்ணில் ஏவுவதற்கான பணிகள் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். சந்திரயான் 3 லேண்டர் மற்றும் ரோவர் நிலவில் சிறப்பாக ஆய்வு செய்து வருவதாகவும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்தார்.
அரசு அதிகாரிகள் மீதான கோபத்தினால்தான் மருத்துவராக இருந்த தாம் ஆட்சியர் ஆனதாக கரூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தெரிவித்துள்ளார். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று மாணவர்களை வரவேற்று வாழ்த்திய ஆட்சியர் பிரபுசங்கர் அடிப்படையில் தானும் ஒரு மருத்துவர் என்று சுட்டிக்காட்டி பேசினார். 2000 மருத்துவ படிப்பு முடித்துவிட்டு வந்ததாகவும் அப்போது மருத்துவ அறிவு இல்லாத அதிகாரிகள் மருத்துவ தேவைகளை புறக்கணித்ததாகவும் குறிப்பிட்டார். இதனால் அரசு அதிகாரிகள் மீது ஏற்பட்ட கோபத்தில் ஆட்சிப்பணி தேர்வு எழுதி ஆட்சியரானதாக நினைவு கூர்ந்தார். ஐஎஸ் ஆனதுக்கு அப்புறம் அம்மாவோட கனவு அப்பாவோட கண்ணு அடிச்சு விடுவோம், அது வேற. பட் த பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் அண்ட் பிஃபோர் அந்த ப்ரிப்பரேஷன் டைம்ல ஒரு 3.5 உதவி பேராசிரியர் நான் பண்ணி முடிஞ்சிருக்கிறேன். ஸோ தட் இஸ் அனதர் ரீசன் வை ஐ வாஸ் ஹியர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் விலை வீழ்ச்சி காரணமாக 5 டன் வெண்டைக்காயை வியாபாரி ஒருவர் ஏரியில் வீசிச் சென்றது காண்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. கந்திலி அடுத்த மானவள்ளி கிராமத்தைச் சேர்ந்த வியாபாரியான ரமேஷ் என்பவர் அப்பகுதி விவசாயிகளிடமிருந்து வெண்டைக்காயை வாங்கிச் சென்று வெளியூர் சந்தைகளில் விற்பனை செய்து வருகிறார். சில தினங்களாக வெண்டைக்காயிற்கு உரிய விலை கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் விவசாயிகளிடம் வாங்கப்பட்ட வெண்டைக்காயை விற்க முடியாமல் தவித்து வந்த வியாபாரி ரமேஷ் அப்பகுதியில் இருந்த ஏரியில் சுமார் 5 டன் வெண்டைக்காயை வீசிச் சென்றார். இதனால் தனக்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வியாபாரி ரமேஷ் தெரிவித்தார். கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய 13வது குற்றவாளியை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தனர். கோவையில் கடந்த ஆண்டு அக்டோபர் 23 நடந்த கார் குண்டுவெடிப்பில் காரை ஓட்டி வந்த முக்கிய குற்றவாளி ஜமேஷா முபீன் என்பவர் உயிரிழந்தார். இந்த வழக்கில் சமேசா முபீனின் உறவினர்கள் உட்பட 12 ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் கேரளா சிறையில் இருந்த முகமது அசாருதீன் என்பவருக்கு தொடர்பு இருப்பதாக என்ஐஏ அதிகாரிகளுக்கு தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த அதிகாரிகள் பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். குண்டுவெடிப்பில் உயிரிழந்த முபீனும் முகமது அசாருதீனும் ஓராண்டுக்கு மேலாக பயிற்சியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. ஈரோட்டில் வலி நிவாரணி மாத்திரைகளை ஆன்லைனில் வாங்கி போதைப் பொருளாக அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கருங்கல்பாளையம் பகுதியில் இளைஞர்களுக்கு போதை மாத்திரைகள் விற்கப்படுவதாக கிடைத்த தகவலின்படி மதுவிலக்கு காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டனர். கேஏஎஸ் நகரைச் சேர்ந்த தமிழரசன், ரஞ்சித்குமார் ஆகியோரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். ஆன்லைனில் வலி நிவாரணி மாத்திரைகளை குறைந்த விலைக்கு வாங்கி அவற்றை போதை மாத்திரையாக அதிக விலைக்கு விற்று லாபம் ஈட்டியதாக கூறியுள்ளனர். இருவரையும் கைது செய்த மதுவிலக்கு காவல்துறையினர் அவர்களிடம் 46 வலி நிவாரணி மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் பட்டப்பகலில் தெருக்களில் நடமாடிய கரடிகளால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வஜ்ரபுகோட்டூர் மண்டலத்தில் உள்ள பத்துபுரம் என்ற கிராமத்து வீதிகளை கரடிகள் சுற்றித் திரிந்தன. அப்போது அவை பெரும் சத்தம் எழுப்பியதால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்தனர். வீடுகளுக்குள் நுழைய முற்பட்டதாகவும் அவர்கள் கூறினர். கரடியை விரட்டும் முயற்சிகள் பலனளிக்கவில்லை என்றும் கூறினர். தோட்டங்களிலும் பதுங்கியுள்ளதால் வேலைக்கு செல்லும் தொழிலாளிகள் அச்சம் நீங்காமல் உள்ளனர். கரடிகளை பிடித்து சென்று அடர்ந்த காட்டுக்குள் விடுமாறு ஆந்திர வனத்துறையை அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஏற்கனவே உத்தானா கிராமத்தில் பட்டப்பகலில் கரடி நடமாடியது நினைவு கூறத்தக்கது. ₹100 கோடி மான நஷ்ட ஈடு கோரிய வழக்கில் கிரிக்கெட் வீரர் தோனி தரப்பு கேள்விகளுக்கு 10 பதிலளிக்கும்படி ஜி மீடியாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. IPL சூதாட்டம் தொடர்பாக ஜி மீடியா தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்கள் பரப்பியதாக தோனி மான நஷ்ட ஈடு வழக்கு தொடர்ந்தார். இதில் ஜி மீடியா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் புகழ்பெற்ற வீரர் மீது குற்றச்சாட்டுகள் வைத்து செய்தி வெளியிடும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும், தோனி IPL சூதாட்டத்தில் ஈடுபட்டு இருப்பதாக நீதிபதி முட்கல் குழு தெரிவிக்கவில்லை எனவும் குறிப்பிட்டனர். இதனையடுத்து ஜி மீடியாவின் மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் தோனி தரப்பு கேள்விகளுக்கு 10 பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர்.
மேலும் பல செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. அமைச்சர் செந்தில் பாலாஜி பிணை கோரிய மனுவை எந்த நீதிமன்றம் விசாரிப்பதென தெளிவுபடுத்த கோரிய மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரும் திங்களன்று விசாரணைக்கு வருகிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி பிணை கோரிய மனுவை விசாரிப்பதில் யாருக்கு அதிகாரம் உள்ளது என்பதில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் ஆகியவை இடையே தெளிவில்லாத சூழல் நிலவி வருகிறது. பிணை மனுவை விசாரிக்க அதிகாரம் உள்ளதா என்பது பற்றி சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று வருமாறு சிறப்பு நீதிமன்றம் கூறியிருந்தது. அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதை விசாரிப்பதில் நீதிபதிகள் எம் சுந்தர், ஆர் சக்திவேல் அமர்வில் நீதிபதி சக்திவேல் விலகினார். இதனையடுத்து இந்த வழக்கு வரும் திங்களன்று நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார், கே குமரேஷ் பாபு அமர்வில் விசாரணைக்கு வருகிறது. சத்தியமங்கலம் அருகே கீழ்பவானி வாய்க்காலில் கசிவு நீர் வெளியேறுவதன் காரணமாக பவானிசாகர் அணையிலிருந்து நீர் திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. ஈரோடு, திருப்பூர், கரூர் ஆகிய மாவட்டங்களில் 1,03,500 ஏக்கரில் முதல் போக சாகுபடிக்காக பவானிசாகர் அணையிலிருந்து கடந்த 28ஆம் தேதி 2,300 கனஅடி வீதம் நீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று காளிக்குளம் என்ற இடத்தில் கீழ்பவானி வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் கசிந்தது. தகவல் அறிந்து சென்ற பொதுப்பணித்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கீழ்பவானி வாய்க்காலில் திறக்கப்படும் நீரின் அளவை படிப்படியாக குறைத்தனர். நேற்றிரவு நீர்த்திறப்பு முற்றிலும் நிறுத்தப்பட்டது. உடைப்பு ஏற்பட்ட பகுதியில் கரையை பலப்படுத்தும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த பகுதிக்கு மக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. நீர்த்திறப்பு நிறுத்தப்பட்டதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஆனால் கசிவு அதிகரிக்காமல் தடுக்கவே நீர்த்திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். லீக்கேஜ் போயிட்டு இருந்துச்சு. இது ஒன்றும் பைப்பளவுக்கு பெருசாக ஒரு பாதிப்பு ஏற்படுத்தல். இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு ஹையர் அஃபீஷியல்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் சேஃப்டிக்காக தண்ணியை டிமாண்ட் குறைச்சிருக்கிறோம். இன்னர் சைடில் வந்து மலர் மூட்டு வச்சு ஒரு சேஃப்டி பண்ணிடுவோம். அப்புறம் தண்ணி நின்று வாட்டி ஃபுல்லாக கிராப் இந்த இரிகேஷன் பண்ணி முடிஞ்சு வாட்டி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு என்ன எப்படி இருந்து நம்ம பண்ணிக்கலாம். ஒன்றும் ஆபத்துலாம் பண்ணுறதுக்கு முடியல. திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்டு வருவது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் அம்பலமாகியுள்ளது. ஏ வெள்ளோடு, சிறுநாயக்கன்பட்டி, பஞ்சம்பட்டி ஆகிய கிராமங்களில் விளைநிலங்கள் ஏ வெள்ளோடு கிராமத்தில் உள்ள பெரியகுளம் கண்மாயை நம்பியுள்ளன. இந்த கண்மாய்க்கு சிறுமலையில் பெய்யும் மழைநீர் பெரிய ஓடை மற்றும் நரசிங்கபுரம் வழியே வந்து சேர்கிறது. இந்த குளத்தில் இரவு பகலாக சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதாக குற்றச்சாட்டு நிலவுகிறது. ராட்சத இயந்திரங்களை கொண்டு அளவுக்கு அதிகமான மணல் அள்ளப்படுவதால் குளத்தில் தண்ணீரை தேக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சுற்றுவட்டார பகுதி கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குன்றின் மீது நிற்கும் ஒற்றை மரத்தை போல தெரியும் இந்த காட்சியே மணல் கொள்ளையின் அவலத்துக்கான உதாரணம் என்கிறார்கள் அந்த கிராம மக்கள். இதேபோல் சந்தனவர்தினி ஆறு செல்லும் மந்தாடி தடுப்பணை அருகே இயந்திரங்களை கொண்டு லாரி லாரியாக மணல் அள்ளப்பட்டு வருகிறது. மணல் கொள்ளை குறித்து தகவல் அளித்தாலும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என்பது கிராமத்தினரின் குற்றச்சாட்டாக உள்ளது. இந்த நிலை நீடித்தால் நிலத்தடி நீர்வளம் குன்றி பஞ்சம் ஏற்படும் என்று கிராம மக்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். இதுபற்றி கனிமவள உதவி இயக்குநர் மாரியம்மாளிடம் கேட்டபோது மணல் கொள்ளை குறித்து கண்காணித்து வருவதாக கூறினார். மதுரை மாவட்ட கிராமப்புறங்களில் 13 வயது பிரசவங்கள் அதிகரித்துள்ளது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் கிடைத்த தகவலின் மூலம் தெரியவந்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் வெரோனிகா மேரி சுகாதாரத்துறையிடம் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் சில விவரங்களை கேட்டிருந்தார். மதுரை மாவட்டத்தின் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேம்படுத்தப்படும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 2021ஆம் ஆண்டு முதல் கடந்த மே மாதம் வரையில் 18 வயதிற்கு உட்பட்டோரின் பிரசவம் குறித்து கேட்டிருந்தார். அதன்படி கிடைத்த தகவலில் மதுரை மாவட்டத்தில் உள்ள 57 அரசு ஆரம்ப சுகாதார மையங்களில் 2021ஆம் ஆண்டு முதல் கடந்த மே மாதம் வரை 1,380 பதின்ம வயதிற்கு பிரசவம் நடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக சேடப்பட்டியில் 58, வளையங்குளத்தில் 57, செக்கனாரூர் அணையில் 53, சாத்தங்குடியில் 53 என
பதின்ம வயது பிரசவங்கள் நடந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதே காலகட்டத்தில் மதுரை மாநகராட்சியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 578 பதின்ம வயதினருக்கு பிரசவங்கள் நடந்துள்ளது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் தெரியவந்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற வீட்டுக்கொரு விஞ்ஞானி மாணவர் மேடை நிகழ்ச்சியில் 300 மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. திருச்செங்கோட்டில் KSR கல்வி நிறுவனங்களோடு இணைந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சி நடத்திய வீட்டுக்கொரு விஞ்ஞானி நிகழ்ச்சியில் 40 மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியை நிறுவனத் தலைவர் ஆர் ஸ்ரீனிவாசன் தொடங்கி வைத்தார். இதில் புதிய தலைமுறை அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். நடைமுறை வாழ்வை நவீனமாக்கும் தொழில்நுட்பம் சார்ந்த படைப்புகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தினர். இறுதியாக கண்டுபிடிப்புகள் மதிப்பீடு செய்யப்பட்டு மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இது ஒரு நல்லதொரு திட்டம். இதுவரை அரசாங்கமே இன்ஸ்பயர் என்ற புரோகிராம் மூலம் விஞ்ஞானிகளை எல்லாம் பள்ளி மாணவர்களிடையே ஒரு முயற்சியை உருவாக்கி செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு தனியார் இது போன்ற வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி போன்ற நிகழ்ச்சியை நடத்தி விஞ்ஞானிகளை மாணவர்களை இளம் மாணவர்களை ஊக்குவிக்கும் வண்ணம் ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்துவது இதுவே முதல் முறை. இது பல முறை நடத்தியிருந்தாலும் இது 38 மாவட்டங்களில் தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புதிய தலைமுறை நடத்துவது என்பது மகிழ்வான செய்தி. தொடர்ந்து 6வது ஆண்டாக KSR கல்வி நிறுவனங்கள் மற்றும் புதிய தலைமுறை தொலைக்காட்சி இணைந்து நடத்தும் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்ச்சி மிகவும் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுபோல இளம் தலைமுறையினுடைய அவங்களுடைய இன்னோவேட்டிவ்ஸ் ஐடியாவை வெளியில் கொண்டு வரதுக்காக ஒரு தனியார் தொலைக்காட்சி இந்த அளவுக்கு பண்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பேரலைசிஸ் பேஷண்ட்டுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ப்ராஜெக்டை ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஸ்மார்ட் க்ளவ். இதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணது பிஆர் சென்சார், அர்டினோ பசர். இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, பேரலைசிஸ் பேஷண்ட்னால வந்து அவங்களோட கைகாலெலாம் எங்களுக்கு வராது. இப்போது அவங்க ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா அட்டண்டன்ட்டை கூப்பிடணும். அப்போது வந்து அவங்க லைட்டாக எங்கள் கை அசைச்சா கூட போதும், அவங்க இந்த மோஷன் டிடெக்ட் ஆகி நம்மளுக்கு பசர் மூலியமாக வரும். இனி நாங்கள் ஃபியூச்சரில் வந்து இதை ஒரு ஸ்மார்ட் பேண்டாக கிரியேட் பண்ணலாம்னு இருக்கோம். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பயோ பிளாஸ்டிக்ஸ், அதாவது தண்ணியில் கரையிற பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சிருக்கோம். நாங்கள் வந்து இந்த இன்ஸ்பயர் ஆன காரணம் வந்து உலகத்திலேயே இருக்கிற ஒரு வயசான ஷார்க் வந்து பிளாஸ்டிக் கன்சியூம் பண்ணனால இறந்துருச்சுன்னு கேள்விப்பட்டோம். ஸோ இது எல்லாத்தையுமே தடுக்கணும், அதுக்காக பார்த்தோன்னா நம்ம என்னதான் பேன் பண்ணாலும் நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும் தான் நாங்கள் இந்த பிளாஸ்டிக்கை உருவாக்கணும். சிங்கப்பூர் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த தர்மன் சண்முகரத்தினம் அந்நாட்டின் 9வது அதிபராக பதவியேற்க உள்ளார். சிங்கப்பூர் அதிபர் தேர்தலில் இந்திய வம்சாவளியான தமிழரான தர்மன் சண்முகரத்தினம் சீன வம்சாவளியைச் சேர்ந்த காச்சோங் டான்த்லின் லியான் ஆகியோர் போட்டியிட்டனர். மும்முனை போட்டிக்கு நடுவே அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பலத்த பாதுகாப்புடன் நேற்று நடைபெற்றது. மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் உடனடியாக வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. அதிபர் தேர்தலில் மொத்தம் பதிவான வாக்குகளில் 70.4 விழுக்காடு வாக்குகளை பெற்று தர்மன் சண்முகரத்னம் அபார வெற்றி பெற்றுள்ளார். இதனையடுத்து சிங்கப்பூர் நாட்டின் 9வது அதிபராக தர்மன் சண்முகரத்னம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் சிங்கப்பூர் அதிபராகும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 3வது நபர் என்ற பெருமையை தர்மன் சண்முகரத்னம் பெற்றுள்ளார். அவருக்கு பல்வேறு தரப்பினர் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். சூரியனை ஆராய இந்தியாவின் முதல் விண்கலமான ஆதித்யா விண்வெளிக்கு செல்லும் நிலையில் 100 கடந்து சூரிய ஆராய்ச்சியில் ஈடுபடும் கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆய்வகம் குறித்து பார்க்கலாம். நூறாண்டு காலத்தில் சூரியனில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தரவுகளை பாதுகாத்து வைத்திருக்கிறது கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆய்வகம். கொடைக்கானல் மலை உச்சியில் 2330 மீட்டர் உயரத்தில் 1909 ஆண்டு ஆங்கிலேய வானியல் விஞ்ஞானி எவர்ஷெட் என்பவரால் நிறுவப்பட்டது கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆய்வகம். நிறுவப்பட்ட ஆண்டிலிருந்து இப்போது வரை சூரியனில் ஏற்படும் வெப்ப அலைகள், கரும்புள்ளிகள், அதன் மேற்பரப்பு வெப்ப மண்டலம் குறித்து ஆழ்ந்து ஆய்வு செய்து வருகிறது இந்த வான் இயற்பியல் மையம். சூரியனில் ஏற்படும் கரும்புள்ளிகள் 11 ஒருமுறை உருவாவதை துல்லியமாக கணித்து அக்காலகட்டத்தில் சிறப்பு ஆய்வுகளையும் செய்து வருகிறது. கரும்புள்ளிகள் எனக்கூடிய ஆராய்ச்சியில்
கொடைக்கானல் அப்சர்வேட்டரி மிகுந்த பங்களிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பழங்காலத்திலே இது போட்டோகிராபிக் பிளேட்டாக இது இருந்தது. இப்பொழுது இதை நாங்கள் டிஜிட்டலாக நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் கண்டினியூஷனாக எடுப்பதற்காக இந்த 6-inch டெலஸ்கோப்பை நாங்கள் உபயோகித்து ஏறத்தாழ 120 வருடங்கள் சூரியனில் ஆராய்ச்சியை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆதித்யா L1 விண்கலத்திற்கான அறிவியல் கூறுகளின் அடிப்படைகளை இந்த ஆய்வகத்தின் விஞ்ஞானிகளும் இஸ்ரோவுடன் இணைந்து பணியாற்றி வெற்றிகரமாக விண்கலத்தை அமைத்துள்ளனர். பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட உள்ள இந்த விண்கலம் இன்னும் கூர்மையாக சூரியனை அருகிலிருந்து ஆய்வு செய்யும். 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவுல கொண்டு வந்து நிலைநிறுத்த போறோம் ஆதித்யா L1. அது எடுக்க போற தரவுகளுக்கும் நம்ம சூரிய ஆராய்ச்சி கூடம் எடுக்கிற தரவுகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன சார்? நாம் ஒரு நாளைக்கு ஒரு பதிவுகளை அல்லது சில பதிவுகளை தான் நாம் இதுவரை செய்திருக்கிறோம். இப்பொழுது டிஜிட்டல் யுகத்திலே நாம் ஏறத்தாழ ஒரு 1000 படங்களை நாம் எடுக்கிறோம். நமக்கு மேகமூட்டம் இருக்கிறது, வளிமண்டலத்திலே இருக்கக்கூடிய மாசுக்கள் இருக்கிறது, இவைகள் எல்லாம் நம்முடைய படம் எடுப்பதை தவிர்க்கின்றன. அவைகளை ஸ்கேட்டரிங் பண்ணி அதை ஒளி சிதறல் ஏற்படுகிறது. மற்றமாக மேக கூட்டங்கள் வரும்போது நமக்கு அப்சர்வேஷன் பண்ணுவதற்கான சூழ்நிலையே இல்லை. ஆகவே நாம் வளிமண்டலத்திலிருந்து வெளியே சென்ற பிறகு அங்கு மேகமூட்டம் கிடையாது, அங்கு தூசு மண்டலம் கிடையாது. ஆகவே மிகவும் துல்லியமாக நல்ல முறையிலே ஆராய்ச்சி செய்வதற்கு அதை பயன்படும். பூமியிலே இரவு பகல் உண்டு, ஆனால் வளிமண்டலத்துக்கு நாம் செல்லும்போது அல்லது பூமியிலிருந்து வேலை செல்லும்போது அங்கு இரவு என்பது கிடையாது, பகல் என்பது கிடையாது. 24 மணி நேரமும் சூரியனை நாம் ஆராய்ச்சி செய்வதற்கு அது மிக பிரயோஜனமாக இருக்கும். ஆதித்யா L1 அப்படிங்கிறது வந்து சூரியன்ல கரோனா அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய கிரீடத்தில் அதிகமான டெம்பரேச்சர் ஏன் இருக்குது? கொரோனல் மாஸ் ஜெக்சன் வேகமாக வெளியே வரும்போது முதலில் ஆரம்ப கட்டத்தில் அது எப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது, இன்னும் சில பணிகளை செய்கிறதுக்காக இன்னைக்கு விண்ணில் ஏவுறாங்க. ஸோ அதில் என்ன ஆகுதுன்னா கொரோனல் மாஸ் ஜெக்சன் ப்ளஸ் அதில் அடுத்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இருக்குன்னா மேஜர் பேலோடு வந்து VELC விசிபிள் எமிஷன் லைன் கொரோனோகிராஃப், அதில் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் அப்சர்வேஷன் ஒன்று இருக்குது. அதுலேருந்து என்ன செய்வாங்க அப்படின்னா உள்ளேருந்து வெளியே வரக்கூடிய பிளாஸ்மாவோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்புறம் டென்சிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக முக்கியமாக அனுப்புகிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா போலாரிமெட்ரி அப்சர்வேஷன் இருக்குது, ஸ்பெக்ட்ரோ போலாரிமெட்ரிக் அப்சர்வேஷன். அந்த போலாரிமெட்ரிக் அப்சர்வேஷனை வச்சு என்ன செய்வோம் அப்படின்னா கொரோனாவில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி வேரி ஆகுது. நம்ம ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேராமீட்டர்ஸை வச்சு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை மெஷர் பண்ணப்படும். அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, டெம்பரேச்சர், டென்சிட்டி இதெல்லாம் கால்குலேட் பண்ணும். பெங்களூருவில் உள்ள இந்திய வான் இயற்பியல் ஆய்வகத்தின் கிளையாக இயங்கி வரும் இந்த ஆய்வகம் சூரிய ஆராய்ச்சியில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை நாளுக்கு நாள் பதிவு செய்து ஆவணப்படுத்தியும் வருகிறது. சூரிய ஆய்வகத்தில் உள்ள அருங்காட்சியகத்தை சுற்றுலா பயணிகள், மாணவர்கள் வாரம் முழுவதும் பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பலரும் சூரிய குடும்பம் குறித்தும் மாதிரி கோள்கள், விண்கலன்கள் பற்றியும் அறிந்து கொள்கிறார்கள். மேலும் சுற்றுலா பயணிகள் வினவும் கேள்விகளுக்கு இங்குள்ள ஆராய்ச்சியாளர்கள் முறையான விளக்கங்களும் கொடுத்து பயணிகளின் அறிவியல் ஆர்வத்தை அதிகப்படுத்தியும் வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக கொடைக்கானலிலிருந்து செய்தியாளர் மகேஷ் ராஜா. அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.